கொடைக்கானல் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். குளிர் மற்றும் இதமான சூழலை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அருண்பாபு இணைகிறார். அருண்பாபு, இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் மலதி. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒற்றி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா இடங்களான மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை, ரோஜா தோட்டம் உள்ளிட்ட இடங்கள் அனைத்தும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கொடைக்கானலில் கடந்த பல தினங்களாகவே பகலில் இதமான வெயிலும் இரவில் நடுங்கும் குளிரும் நிலவி வருகிறது. இந்த இரண்டு மாறுபட்ட சூழ்நிலையும் கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றன. பகலில் இதமான வெயிலை ரசித்தபடி சுற்றுலா இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றன. கொடைக்கானலில் மாலை நேரம் தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை கடும் குளிர் நிலவி வருகிறது. ஒரு சில இடங்களில் சுமார் 5 டிகிரி செல்சியஸ் வரை குளிர் நிலவி வருகிறது. ஏரி பகுதி அருகே உள்ள ஜிம்கானா பகுதியில் உறைபனி ஏற்படுகிறது. இந்த கடும் குளிரானது சில தினங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலதி. அருண்பாபு, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.